ட்ரைனிங் கொடுக்குறோம். இது சம்மந்தமாக அந்த பெண்டு வளைக்கிறதுக்குண்டான ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். அது ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 5000 பெண்டு ஒரு ஆள் வளைக்கலாம். ஒரு யூனிட் ஆரம்பிச்சா நீங்கள் மாதம் 60,000 ஒரு யூனிட்டில் நீங்கள் சம்பாதிக்கலாம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதுரையில் சூரத் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் இருக்கும். ஸோ இந்த நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த பிளாஸ்டிக் பெண்டு இருக்கும் பார்த்தால, அந்த பிவிசி பெண்டு எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர் கடையில் போனீங்க, ப்ளம்பிங் கடையிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிவிசி பெண்டு வந்து தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை தயாரிக்கிறதுக்கான ஒரு மிஷினரிஸையும் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த மிஷினரிஸை வாங்கி நம்ம ஒரு குடிசை தொழிலாக வீட்டில் இருந்து நம்ம வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிஸ்னஸில் மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 ரூபாய் வந்து நம்ம சம்பாதிக்கலாம். வீட்டில் இருந்து ஒரு குடிசை தொழிலாக செய்து வீட்டில் இருக்கிறவங்களே லேபராக இருந்து இந்த தொழிலை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த தொழில் சம்பந்தமான இந்த என்னென்ன மிஷினரிஸ் எப்படி செய்யணும் அப்படிங்கிற விவரத்தை இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். ஸோ கடைசியாக இந்த பிவிசி பெண்ட் எப்படி தயாரிக்கப்படுது, என்னென்ன மிஷினரிஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு டெமோ வீடியோவும் பார்ப்போம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் பட்டனை போயிடுவாங்க, அதையும் மறந்தாமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போவோம். இல்லை, இது உங்கள் தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. நம்ம வந்து இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் ஜெயஹிந்த்புரத்தில் சூரத் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். இப்போ இவங்க வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன தொழில் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி அதனுடைய உரிமையாளர் அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார், உங்கள் பேர் அண்ணா, உங்கள் நீ என்ன தொழில் பண்ணுறீங்க? என் பேர் வந்து அஜ்மீர் காஜா, கம்பெனி நேம் வந்து சூரத் பிளாஸ்டிக்கு. நம்ம வந்து பிவிசி பைப்பை வந்து பெண்டு வளைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம், ஜாப் ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பிவிசி பெண்டு அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம் இந்த ஹார்ட்வேர்ஸ் கடையிலலாம் இருக்குது, அந்த ஐட்டங்களா சார்? ஆமாம், எலக்ட்ரிக்கல் கடையில் ஃபுல்லாக அது கிடைக்கும். ஹார்ட்வேர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளம்பிங் ஐட்டம் தான் கிடைக்கும் மேக்ஸிமம். இது வந்து எலக்ட்ரிக் ஐட்டம் எல்லா கடையிலையும், சில்லற கடையில் முதற்கொண்டு எல்லா கடையிலையும் கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் பைப்பு. சார் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பார்த்துட்ருக்காங்க, இப்போ உங்களுக்கு வந்து என்ன தொழில் வாய்ப்பு சார் கொடுக்குறீங்க? நீங்கள் ஏதோ மிஷினரிஸ் கொடுக்குறீங்களா, என்ன தொழில் வாய்ப்பு நீங்கள் கொடுக்குறீங்க அதில்? ஏற்கனவே நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, ட்ரைனிங் கொடுக்குறோம். இது சம்மந்தமாக அந்த பெண்டு வளைக்கிறதுக்குண்டான ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். அது இல்லாமல் அந்த டூல்ஸு மொத்தம் 14 ஐட்டம் சேர்ந்தால் ஒரு யூனிட் ஆரம்பிக்கிறதுக்குண்டான தேவையான ஜாமான் ஃபுல்லாக அதில் வந்துடும். கட்டிங் மிஷினு அது இல்லாமல் சேர்த்து மொத்தம் டோட்டல் ஐட்டம் வந்து மொத்தம் 14 ஐட்டம் வரும். அதை நம்ம 40,000 சார்ஜ் பண்ணுறோம். அது ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 5000 பெண்டு ஒரு ஆள் வளைக்கலாம். ஒரு ஆளுனா ஒரு ஆள் வளைக்கிறது, ரெண்டு பேர் கப்ளர் வைக்கிற, மொத்தம் 3 நபர் தேவைப்படும் அதுக்கு. அது 5000 மட்டும் நீங்கள் வளைச்சிங்கன்னா ஒரு பீஸுக்கு வந்து 80 நம்ம கூலி வாங்குகிறோம். அப்போ 4000 நமக்கு கிடைக்கும். இந்த 4000 மெட்டீரியல் செலவு, லேபர் சம்பளம் 2000 செலவாயிரும் ஒரு யூனிட் ஆரம்பித்தா. நீங்கள் மாதம் 60,000 ஒரு யூனிட்டில் நீங்கள் சம்பாதிக்கலாம். அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண போகும்போது உங்களுக்கு அதிக செலவு வராது. காரணம் என்னென்னா, கட்டிங் மிஷின் இதிலே வந்துடும். 5 யூனிட்டுக்கு தேவையான அந்த கட்டிங் மிஷினு நம்ம அதில் வேலை பார்த்துக்கிறலாம், கட்டிங் பண்ணிக்கிறலாம். மித்த ஜாமான்லாம் ரொம்ப பெருசாக வராது, ஒரு 5000-10,000 தான் வரும் அடுத்த யூனிட்டுக்கு. எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதுக்கு அதிகமாக செலவு வராது உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு பிவிசி பெண்டு தயாரிக்கிறதுக்கான மிஷினரிஸ் வந்து நீங்கள் சப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ட்ரைனிங் வந்து நீங்களே கொடுத்துருவீங்க. இப்போ ஒருத்தர் வந்து வந்து எனக்கு வேணுங்கிற மிஷின் எடுக்கிறாரு, இந்த தொழில் பண்ணணும் அப்படி விரும்புகிறாரு, அவருக்கு வந்து இது எப்படி செய்யணும்? ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு தொழில் ஓகே நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிற நாலேஜ் அவங்கள்ட்ட இருக்குது, அது புதுசாக வருவாங்க. ஸோ புதுசாக வரவங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுப்பீங்களா? அப்படி ட்ரைனிங் கொடுத்து எத்தனை நாள் ட்ரைனிங் தேவைப்படுது? ட்ரைனிங் கொடுத்தா தான் இது வரும். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து ட்ரைனிங் கொடுக்காமல் இப்படி இப்படி செய்யுங்கன்னா அதில் ஃபெயிலியர் ஆகிறாங்க நிறைய பேர். அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்னா, இங்கே நம்ம யூனிட்டிலே வச்சு அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து, ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து, ஒரு நாள் அவங்களுக்கு வரலைனாலும் அடுத்த நாள் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ப்ராப்பராக வந்த உடனே தான் நம்ம இங்கேருந்து அனுப்புவோம் ட்ரைனிங் கொடுத்து. சார் வந்து பிவிசி பெண்டு தயாரிக்கிறதுக்கான மிஷினரி சப்ளை பண்ணுறாரு, ட்ரைனிங்கை சப்ளை பண்ணுறாரு. ஸோ புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படி விரும்புகிறவங்க, ஸோ சார்கிட்ட வந்து மிஷினரிஸ் வாங்கி ட்ரைனிங்கும் கொடுத்துட்றாங்க. ஒரு நாள் போதும்னா சார் ட்ரைனிங் இருக்குது? ஒரு நாள் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு போதுமானது. ஸோ நீங்கள் இந்த மிஷினரிஸ் வாங்கி ஒரு சின்ன லெவலில் ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளே ஒரு தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்கள் வீட்டிலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது லைசன்ஸ் எடுக்கணுமா சார்? லைசன்ஸ் தேவையில்லை, இது குடிசை தொழில் தான். வேணான்னா எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் எதுவும் தேவையில்லை, நீங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ
ஸோ தேவை இருக்கிறவங்க வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மிஷினரிஸ் வேணும் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புகிறவங்க நான் வந்து வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், சாரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஸோ நேரில் வந்து நான் அட்ரஸும் கொடுத்துற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் நேரில் வந்து பார்த்து இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து மாதம் வீட்டில் இருந்து நீங்கள் 50-60,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டு ஆளுகளையும் நீங்கள் வந்து லேபர்ஸாக வச்சு நீங்கள் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பிவிசி பெண்டு தயாரிக்கிறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ மிஷினரிஸ்லேயும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் மிஷின். ஸோ அந்த பிவிசி பைப் இருக்குங்களா பார்த்தீங்களா, ஒரு பெரிய பண்டலாக வரும். அதில் வந்து ஒரு 100 பைப் வரும், ஒரு பண்டலில் வந்து 100 பைப் வரும். ஸோ அதை வரும்போது இந்த மாதிரி கட்டிங் மிஷினில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஒரு பைப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பிவிசி பெண்டு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கட்டிங். கட் பண்ணதுக்கப்புறம் ஹீட்டர் இருக்கும், தண்ணி வந்து சூடாகிட்டு இருக்கும், அதில் கட் பண்ணதை வந்து போட்டு வைக்கணும். போட்டு வச்சுட்டு அதை எடுத்து அந்த பெண்டர் அந்த கிளாம்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் வச்சு பிளெண்ட் பண்ணணும், பெண்ட் பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னாக்கா அந்த ஹீட்டரில் வைக்கும் பொழுது அது இலகி இருக்கும். ஸோ இலகினவுடனே உங்களுக்கு எடுத்து பெண்ட் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு வளையும். ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணி போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கப்ளர், இந்த கையில் வச்சு அந்த அம்மா கையில் வச்சுருக்குது பார்த்திங்கன்னா கப்ளர், அந்த மேலே கப்பு மாதிரி இருக்கும், அந்த பிவிசி பெண்டில் மேலே கப்பு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதை வந்து அந்த கப்ளரை உருவாக்குறது தான் அந்த மிஷின், அது கப்ளர் அப்படின்னு சொல்லுவோம் கையில் இருக்கும். ஸோ இந்த தொழிலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான தொழில். வீட்டில் இருந்து நீங்கள் ஒரு குடிசை தொழிலாக ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களையும் வந்து நீங்கள் வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நிறுவனர் சொன்ன மாதிரி லைசன்ஸ் எதுவும் தேவையில்லை, எஸ்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் வேணால் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன மெஷினரிஸ் இவங்க தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 ஐட்டம் இருக்கும் அதில். ஸோ எல்லா அசசரிஸும் சேர்த்து கட்டிங் மிஷின், 3/4 இன்ச் ஸ்ப்ரிங்கு, 1 இன்ச் ஸ்ப்ரிங்கு, 3/4 இன்ச் கப்ளர் மோல்டு, 1 இன்ச் கப்ளர் மோல்டு, பெண்ட் டிகிரி மோல்டு, பெண்ட் சில்வர் ட்ரே, கப்ளர் சில்வர் ட்ரே எல்லாமே ஒரு செட்டாகவே கொடுத்துட்றாங்க. கட்டிங் மிஷின் பிளேடு, கப்ளர் பிளாஸ்டிக் டப்பு, பெண்டு பிளாஸ்டிக் டப்பு, கப்ளர் பவரு, கப்ளர் பவுடர். ஸோ அடுத்து பெண்ட் ஆயில், கடைசியாக பார்த்திங்கன்னா டபுள் பர்னர் கேஸ் ஸ்டவ். ஸோ எல்லாமே கொடுத்துட்றாங்க ஒரு செட்டு. இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இவங்க வந்து ஒரு செட்டாகவே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது எப்படி செய்யணுங்கிற ட்ரைனிங் அவங்களே ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கே வந்து கொடுத்துட்றாங்க. ட்ரைனிங்க்கு வந்து 1 நாள் உங்களுக்கு போதுமானது. ஸோ இப்போ இதில் எவ்வளோ வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனர் சொன்ன மாதிரி மாதம் 50-60,000 ரூபாய் உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு குறைந்த முதலீட்டில் வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு தொழில் இது. ஸோ அதனால் ஞாபகத்தில் வச்சுங்க, இது ஒரு குடிசை தொழில், அதனால் எந்த லைசன்ஸும் தேவையில்லை. எஸ்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து அந்த ஆதார் உத்தியோக ஆதார் இல்லையா, அதில் வந்து நீங்கள் அது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற சர்டிஃபிகேட் அது, அதை வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பேங்க் லோன் அந்த மாதிரி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தொழில் தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு யாருக்காவது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்டுகளை வந்து பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொழில் தகவல் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.